இல்ல இல்ல நீங்க எல்லாம் சிதம்பரத்துல போடுறீங்க படையாச்சாரம் தான் ஓட்டு கேட்கும் போது பாலகிருஷ்ண படையாச்சார் எல்லாம் எழுதிங்க சார். அதெல்லாம் வீடியோ வந்தது பாக்காம இல்ல. இன்னைக்கு வந்து பின்னாடி ஓட்டு கேட்கும் போது ஜாதி பிம்பம் எல்லாம் இங்க பாருங்க. நான் வந்து இங்க நாங்க எல்லாம் அப்படி எல்லாம் கேக்குறது கிடையாது. நாங்க வந்து எந்த ஜாதியையும் இப்ப நீங்க சிதம்பரத்துல எங்கேயுமே வந்து உங்க பேருக்கு முன்னாடி ஜாதி அடையாளம் எழுதவே இல்லை, நீங்க பாக்கவே இல்ல. அதே மாதிரி அங்க கோயில்ல பிரச்சனை பண்றான், எவனா ஒருத்தன் அடிச்சான் ஒட்டுமொத்த ஜாதி எப்படி சொல்ல முடியும்? ஒட்டுமொத்த ஜாதி எப்படி சார் சொல்ல முடியும்? திருமாவளம் எப்படி சொன்னாரு ஒட்டுமொத்த ஜாதியா? நீங்க வந்து அவர் சென்னையில பேசல, அந்த ஊர்ல போய் பேசுறாரு. அப்ப திருமாவளம் சார் பிரச்சனை ஒரு தனி மனுஷன் அடிச்சா ஒரு தனி மனுஷனா? இருங்க, நாளைக்கு ரெண்டு பேரும் வெட்டிட்டு செத்தான்னு வைங்க, அதுக்கு பாலு தானே பொறுப்பாக முடியும். எதுக்கு எப்படி பொறுப்பாக முடியல? அவர் என்ன திருமாவளவு பேசுற மாதிரி சாதிக்கு ஒரு பூட்டை பிடிச்ச ஆட்டுங்க. எனக்கு என்னென்னவோ வருது வார்த்தை. அவர் படிச்சவராங்க ஒட்டுமொத்தமா பாமக மட்டுமே உரிமை போட முடியாது. நாங்க எங்க கட்சிக்கு தாங்க நாங்க பொறுப்பேத்துக்க முடியும். ஆமா சார், நீங்களும் தானே பேசுறீங்க. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிற மேடையில வன்னியரு சாதி புத்தின்னு சொன்னார, அப்ப உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லையா? உங்களை தானே சேர்த்து சொல்றாரு. ஒருத்தர் இது பண்ண முடியுமா? இது என்ன ஒரு கூட்டத்துல? அப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பொருட்டாவே எடுத்துக்கலாம் அவரு, அப்படிதானா? சரி விடுங்க, உங்ககிட்ட பேசி ஒண்ணு நீங்க வாங்க வேணா நேரா. உன்னோட பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.